வணக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய திரைப்படத்தில் கூட குடிக்கிற மாதிரியோ இல்லை வில்லன்களை வந்து கை காலை வெட்டி பழிவாங்குற மாதிரியோ நடிச்சிருக்க மாட்டார். தண்டிப்பார், வில்லன் வந்து திரிந்துடுவார். இப்படி தான் அவருடைய எல்லா படங்கள்லையுமே இருக்கும். அந்த அளவுக்கு சினிமாவில் எவ்வாறு நடந்தாரோ அதே மாதிரி தான் அவரோட நிஜ வாழ்க்கையில் அவர் நடந்திருக்கார். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். 1969 தேர்தல் நடக்குது. அதில் ரகுபதி அவர்களை எதிர்த்து எம்ஜிஆர் நிற்கிறாரு. தொடர்ந்து வெற்றி பெற்று வந்த ரகுபதி தோற்று போயிடுறார். எம்ஜிஆர் வெற்றி பெற்றார். மீண்டும் மறுபடி தேர்தல் வருது 1971. அதே மாதிரி மறுபடி காங்கிரஸ் வேட்பாளராக ரகுபதி அவர்கள் போட்டியிடுறாரு. மீண்டும் அதே தொகுதியில் எம்ஜிஆரும் போட்டியிடுறாரு. பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுது. இந்த முறையும் ரகுபதி அவர்கள் எம்ஜிஆர்கிட்ட தோற்று போயிறார். தொடர்ந்து வெற்றி பெற்றவர் தொடர்ந்து 2 முறை எம்ஜிஆர்கிட்ட ஒரே தொகுதியில் தோற்று போயிறாரு. அதன் பிறகு உணர்ந்த ரகுபதி அவர்கள், இனியும் நாம் எம்ஜிஆர் அவர்களை எதிர்த்து அரசியல் செய்தால் தொடர்ந்து தோல்விதான் என்பதை உணர்ந்து எம்ஜிஆர் கட்சியிலே சேர்றான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். தன்னை எதிர்த்து நின்ற வேட்பாளர், எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸில் இருக்கக்கூடியவர், உடனே அவரை சேர்க்கிறது சரியா என்று கூட யோசிக்காமல் தன்னை எதிர்த்து போட்டியிட்டதாக இருந்தாலும், தேர்தல் பிரச்சாரத்தில் தன்னை கடுமையாக விமர்சித்தவராக இருந்தாலும் அவர் தன் கட்சியில் இணைய இருக்கிறார் என்று சொல்லி தன்னோட கட்சியில் ரகுபதியை சேர்த்துக்கிட்டார். அந்தளவுக்கு நல்ல மனிதராக, மனிதநேய மிக்கவராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் இருந்திருக்காரு. எவ்வாறு சினிமாவில் அவர் நேர்மையானவரா, இறக்க குணம் கொண்டவரா, மற்றவங்களுக்கு உதவி செய்வரா நடித்தாரோ, அது அவருடைய ஒரிஜினல் வாழ்க்கையிலையும் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்.